தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்புக்கான புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம். டீ கடை உணவகங்களில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி. கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்ற தவறினால் இரவு நேர ஊரடங்கு. தமிழக அரசு எச்சரிக்கை. சென்னையில் 2000 நெருங்கும் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு. வீடு வீடாக கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்ய மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு. அரக்கோணம் இரட்டை படுகொலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை வாங்க மறுத்து 4வது நாளாக தொடரும் போராட்டம். உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பத்தினரை சந்தித்து பிசிக தலைவர் திருமாவளவன் ஆறுதல். கொரோனா கட்டுப்பாடுகளால் கோயில் தேரோட்டத்திற்கு தடை விதித்த போலீசார். சாலையை தடுத்து மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். வெயில் தாக்கம் எதிரொலியாக முட்டை விலை கிடுகிடு ஏற்றம். நாமக்கல்லில் ஒரே நாளில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து 4.45 ரூபாயாக நிர்ணயம். மேற்கு வங்கத்தில் இன்று 4ஆம் கட்ட தேர்தல். 44 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கியது. பிரிட்டிஷ் ராணி எலிசபெத்தின் கணவர் பிலிப் உடல்நலக்குறைவால் காலமானார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.